திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் திமுக மற்றும் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அவர் ஆதரவு திரட்டுகிறார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் நெசவு தொழிலை மேம்படுத்தியதாக தமிழக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈரோடு பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவிற்கு பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்க முடிவதாகவும், திமுகவிற்கு எந்த ஒரு சாதனையும் இல்லாததால் அவர்களுக்கு வாக்காளர்களிடையே போதிய வரவேற்பு இல்லை என்று தெரிவித்தார். மின் கட்டணத்தை உயர்த்தி விசைத்தறி தொழிலை திமுக அரசு வஞ்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து நாட்டு மக்களையும் நாட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதாக எல் முருகன் தெரிவித்தார். நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாளும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார்னு எங்க அக்கா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கூலியை 210 ரூபாயாக 319 ரூபாயாக எவ்வளவு 310 இல்ல நம்மளுடைய பிரதமர் மக்களவைத் தேர்தலையொட்டி நீலகிரிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். நீலகிரி திமுக வேட்பாளர் ஆ ராசா சென்ற வாகனத்தை மெத்தனமாக சோதனை செய்ததாக எழுந்த புகாரில் தேர்தல் பறக்கும் படைக்குழு ஒன்றின் மீது அண்மையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சென்ற வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மிகுந்த கவனத்துடன் சோதித்தனர். விசைத்தறி தொழிலை மேம்படுத்த மீண்டும் பவர் டெக்ஸ் திட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் காங்கேயம்பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக அரசின் மின் கட்டண உயர்வு விசைத்தறி தொழிலை கடுமையாக பாதித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணாமலை உறுதியளித்தார். சோமனூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும். அதே நேரத்தில் பவர் டெக் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் 2017-20 வரை குறிப்பாக விசை தறி வைத்திருப்பவர்களுக்கு சோலார் மின்தகடு திட்டம் 50% மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு. அது 2020 பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு இப்போது இல்லை. பாஜக தலைமையிலான ஆட்சி காலத்தில் இந்தியாவின் கடன் சுமை 183 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் பிரச்சினைகளை திசை திருப்பி பாஜகவினர் வாக்கு சேகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளில் பாஜக செய்த சாதனை நாட்டின் கடன் சுமையை உயர்த்தியது மட்டுமே என்று கூறியுள்ளார். இதே நிலை நீடித்தால் இந்தியாவின் மொத்த கடனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு சமமாகிவிடும் என்றும் செல்வ பெருந்தகை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்தார். மல்லிப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே பாஜக 10 ஆண்டு காலமும் ஆதரவு கரம் நீட்டியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருடன் சேர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை, சொக்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று கூறினார். ஆபத்திலே சிக்கியிருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பல் தான் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே பள்ளி குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் அவல நிலை நீடிப்பதாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். கிழக்கு கடற்கரை வழியாக புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒட்டன்சத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜ், தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்பன் என்ற கருப்பசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், எஸ்டிபிஐ, தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பின் போது உடனிருந்தனர். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், தருமபுரி மக்களவைத் தொகுதி வறட்சியான பகுதி எனவும், விவசாயிகளும் பொதுமக்களும் இங்கு போதிய தண்ணீரின்றி அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றால் முதலில் இப்பகுதியில் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க முன்னுரிமை அளிப்பதாக கூறினாா்.